ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் வந்து நிறைய விஷயம் வந்து வைரலாக போச்சு. அதில் ஒன்று தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, சூர்யா சார் அவரோட பர்த்டே வந்து 23 ஜூலை. அன்றைக்கி வந்து தனஜயன்ற ஒரு ப்ரொடியூசர் வந்து போஸ்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து அஞ்சான் படத்தை வந்து இந்தியில் டப் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 140 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தை எப்போ யூடியூப்ல போட்டிருந்தாங்கன்னா 1 இயர் முன்னாடி. அந்த யூடியூப் சேனல் யாருன்னா கோல் மைண்ட்ஸ் டெலி ஃபிலிம் சொல்லிட்டு. இவங்களோட வேலையே என்னன்னா, எல்லா லாங்குவேஜில் இருக்க படத்தையும், ஹிந்தி தவிர மற்ற லாங்குவேஜில் இருக்கிற எல்லா படத்தையும் வந்து டப் பண்ணி போடுறது தான். ஸோ அவங்க போட்டு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. அந்த படத்துக்கு ஹிந்தி என்ன பேர் வச்சிருக்காங்க, கத்தர்னாக் கிலாடி 2. ஸோ ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீம்ஸு, அதுக்கப்புறம் வந்து கலாய்கிறது எல்லாமே சம்மட்டுண்டா ஆச்சு. ஏன்னா இந்த படத்தை வந்து அவ்வளோ க்ரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதில் வேற லிங்குசாமி என்ன சொல்லிட்டாருன்னா, என் மொத்த வித்தியும் இறக்குறேன் அப்படிலாம் சொல்லிக்காரு. ஸோ வந்து நம்ம ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப மொக்க வாங்கிட்டோம் அந்த மாதிரிலாம் கலாயிடுது, மீம்ஸ் போட்டு ரொம்ப மொக்க பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது. என்னன்னா, அவரோட ஹேர் கட்டு அப்படி தான் பியர்ட் ஸ்டைலாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் நல்ல பிறந்தாங்க. ஏன் ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு தெரியல. என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, லேட் ரிலீஸ்னால் அது 2014 வந்திருக்கிய படம் இல்லை, 2010-2008 வந்துருக்கணும். ஏன்னா அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி படம் இப்போ ரிலீஸ் பண்ணனால கலாய்ச்சிட்டாங்க. அந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு படம் இருக்கும். அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, இந்த படத்தில் அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்குன்னு பாட்டு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பாட்டு தான் இருக்கும், பாட்டு தவிர சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த படத்தில் சீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதோட வேற பழைய கதை, அண்ணன் செட்டுட்டாரு, தம்பியாக நான் வந்திருக்கேன் அந்த சீனும் சரி, அதுக்கப்புறம் பழுதாக போட்டுன்னு ஒரு பொண்ணு ஃபுல்லாக இருக்க மாதிரி, அதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, கெஸ் பண்ணுற மாதிரி சீன். இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் வந்து படத்தை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சரி, இப்போ இந்தியில் டப் பண்ணியிருக்காங்கன்னால அந்த படத்தோட டைட்டில் சொன்னாங்களே, கத்தர்னாக் கிலாடி டேஞ்சரஸ் பிளேயர். இந்த டைட்டில் சொன்னாலும் நீங்கள்லாம் மட்டும் சிரிக்க ஆரம்பிச்சுன்னு கலாய்ப்பீங்க. 141 மில்லியன் வியூஸ், நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இந்த லாக்டவுனில். அதில் டாப் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் மூவின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் வந்து, படம் பயங்கரமாக இருந்தது, இந்த படத்தில் எமோஷ்னல் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, மாஸ் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, டயலாகெலாம் டார்மராக இருந்தது, டைரக்ஷனும் பக்காவாக இருக்குது, ஓவராலாக சொல்லணும்னா மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷாண்டு கான் சொல்லிட்டு. இன்னொருத்தர் வந்து, படம் ஆரம்பிச்சதுன்னு முடியிற வரைக்கும் போதே அடியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. திவ்யான்றவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துல சூரிய மற்ற படத்தை பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெப்போட்டிஸ்டிக் கான்ஸ்லாம் இந்த படத்தை பார்க்கணும், எஸ்பெஷலி சல்மான் கான் இந்த படத்தை பார்த்து அவரை மாதிரி நடிக்க கற்றுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் கமெண்ட் வந்து பெஸ்ட் மூவி ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் இருக்கு. ஸ்டேசின்றவங்க நான் சொன்ன சொல்லியிருக்காங்க, அவர் சமாளா இருக்காரு, அப்படிதான் அவர் மீச ரொம்ப நல்லா இருக்கு, மீஸ் இருக்கப்போ நல்லா இருக்காரு, மீஸ் இல்லாதப்போ நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜன்றவர் பேசாமல், லிங்குசாமி இந்திலேயே அந்த படத்தை எடுத்துருக்கலாம், தமிழில் எடுத்து அவருக்கு ஃப்ளாப் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் வேற லெவல், அதுலேயும் லாஸ்ட் டைலாக் செம்ம அப்படின்னு இருக்காங்க. அசோக் குமார்ன்றவர் இந்த படத்தை நான் 92 டைம்ஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. 22K கமெண்ட்ஸ் இருக்குது, அதில் டாப் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். அதில் வரை இந்த படத்தோட ஓவரால் லைக்ஸ் வந்து 604K, டிஸ்லைக் வந்து 89K. ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த படத்துக்கு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கணும், ஆனால் தமிழில் கிடைக்கல. பட் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் அதர் லாங்குவேஜில் இதுக்கு சம ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய படத்தை வந்து நம்ம வந்து ரெகக்னேஷன் கொடுக்க நம்ம பயமாக கலாய்ச்சோம், ஆனால் அதர் லாங்குவேஜில் அதை வந்து பயமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் ஒரு 3 படம் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன படம் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சுறா, மாரி 2, பாயும் புலி. தேங்க்யூ.